ओम गम गणपतये नमः श्री गुरुभ्यो नमः அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வளர்பிறை சதுர்த்தி. துன்பங்களை நீக்கி விக்னங்களை போக்கி நன்மைகள் அனைத்தையும் வாரி வழங்கும் தெய்வமாக இருக்கும் விநாயகரை வழிபட சிறந்த தினம் மாதந்தோறும் வருகின்ற சதுர்த்தி தினம். சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடையலாம், சகல சௌபாகியங்களையும் பெறலாம். இந்த வைகாசி மாத வளர்பிறை சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் கேது தோஷம் நீங்கும், திருமண தடைகள் அகலும், குடும்பத்தில் பொருளாதார கஷ்ட நிலை நீங்கும், தம்பதிகளுக்குள் ஏற்படும் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் இணைந்த நாளான இன்று அங்காரக சதுர்த்தி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய தினம் விநாயகரை வழிபடுவதால் வறுமை நீங்கும், துன்பமும் துயரமும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும், கடன் பிரச்சனை நீங்கும், செவ்வாய் பகவானின் அருளும் கிடைக்கும். இந்த அற்புதமான அங்காரக சதுர்த்தி தினத்தில் நாம் எப்பேற்பட்ட கடன்களையும் தீர்க்கக்கூடிய கொடுமையான வறுமையையும் துன்பங்களையும் தகர்த்தறியும் ரிண விமோச்சன மகாகணபதி ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ரிண விமோச்சன மகாகணபதி ஸ்தோத்திரம். ஸ்மராமி தேவ தேவேஷம் வக்ரதுண்டம் மகாபலம் ஷடக்ஷரம் கிருபா சிந்தும் நமாமி ருணமுக்தயே ஏகாக்ஷரம் ஹ்யேகதந்தம் ஏகம் பிரம்ம சனாதனம் ஏகமேவாத்விதீயம் ச நமாமி ருணமுக்தயே மகாகணபதிம் தேவம் மகாசத்வம் மகாபலம் மகாவிக்னஹரம் சம்போ நமாமி ருணமுக்தயே முக்தயே கிருஷ்ணாம்பரம் கிருஷ்ணவர்ணம் கிருஷ்ணகந்தானுலேபனம் கிருஷ்ணசர்போபவீதம் ச நமாமி ரிணமுக்தயே ரக்தாம்பரம் ரக்தவர்ணம் ரக்தகந்தானுலேபனம் ரக்தபுஷ்பப்ரியம் தேவம் நமாமி ரிணமுக்தயே பீதாம்பரம் பீதவர்ணம் பீதகந்தானுலேபனம் பீதபுஷ்பப்ரியம் தேவம் நமாமி ரிணமுக்தயே தூம்ராம்பரம் தூம்ரவர்ணம் தூம்ரகந்தானுலேபனம் ஹோமதூம பிரியம் தேவம் நமாமி ரிணமுக்தயே பாலநேத்ரம் பாலச்சந்திரம் பாஷாங்குஷதரம் விபும் சாமராலங்கிருதம் தேவம் நமாமி ரிணமுக்தயே இதம் திருநாகரம் ஸ்தோத்ரம் சந்தியாயாம் யஃ படேன்னரக ஷண்மாசாப்யந்தரேனைவ ரிணமுக்தோ பவிஷ்யதி இதி ரிணவிமோசன மகாகணபதி ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். விநாயகரை மனதில் நினைத்து யார் ஒருவர் இந்த ரிணவிமோசன மகாகணபதி ஸ்தோத்திரத்தை 6 மாதம் தொடர்ந்து தினமும் மாலை வேளையில் சொல்கிறார்களோ அவர்களது எப்பேற்பட்ட தீராத கடனும் தீரும், வறுமை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. அதனால் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்த அபூர்வமான இந்த அங்காரக சதுர்த்தி தினத்தில் இந்த ரிணவிமோசன மகாகணபதி ஸ்தோத்திரத்தை அவசியம் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். மற்றவருக்கும் பகிர்ந்து அத்துடன் புண்ணியத்தையும் சேர்த்து பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.